வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐயில் இருக்கக்கூடிய ஃபண்டஸ் அக்குலை அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபண்டஸ் அப்ளை அப்படிங்கிறது நம்ம ஐபாலில் இன்டீரியராக போஸ்டீரியராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதை நம்ம ஆப்தால்மோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ இதில் ரெண்டு மெயின் ஸ்ட்ரக்சர் வந்துருப்பாங்க, ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தோன்னா மேக்யூலா லூட்டியா, ஓகேவா? அதில் வந்து ஃபோவியா சென்ட்ராலிஸ் இருப்பாங்க. அடுத்ததாக ஆப்டிக் டிஸ்க்கு, இதுக்குள்ளே வெசல்ஸ்லாம் போகும். ஓகே, மேக்யூலா லூட்டியா அண்டு ஆப்டிக் டிஸ்க் மாதிரி ரெண்டு ஸ்ட்ரக்சர் வந்துருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம ஃபண்டஸ் அக்குலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்டிக் டிஸ்க்கை நம்ம ஆப்டிக் பப்பிலை அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இது பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருமே போஸ்டீரியர் சைடில் தான் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஐ வந்து இப்படி முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே தான் லிம்ஸு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஸோ பேக் சைடு தான் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஓகே, ஆப்டிக் டிஸ்க்கு அப்படின்னா என்னென்னா நமக்கு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அந்த லேயரை தவிர மீது எல்லா ரெட்டினல் லேயர்ஸும் இருப்பாங்க, எக்ஸப்ட் ராட் அண்ட் கோன்ஸ். பட் இந்த ஆப்டிக் டிஸ்கில் பார்த்தோன்னா எந்த ஒரு விசுவல் ரிசப்டார்ஸும் இல்லை. ஸோ இந்த ஆப்டிக் டிஸ்க் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஆப்டிக் டிஸ்கில் எந்த ஒரு இமேஜ் இருந்தாலும் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஓகேவா? அது வந்து பிளைண்டாக தான் இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல விசுவல் ரிசப்டார்ஸ் இல்லை, ஓகேவா? ஸோ இதை தான் ஆப்டிக் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் மேக்யூலா லூட்டியா. இது வந்து பார்த்தோன்னா இதை பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொன்னோமா, ஆப்டிக் டிஸ்கை பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொன்னோம். மேக்யூலா லூட்டியாவை எல்லோ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லோ ஈஸாக இருக்கும். சென்டரில் ஃபோவியா சென்ட்ராலிஸ் இருப்பாங்க. இந்த சென்டரில் ஒரு இது இருக்கு இல்லையா, அதான் ஃபோவியா சென்ட்ராலிஸ். ஸோ ஆப்டிக் டிஸ்க்கு லேட்ரலாக இருக்கும், ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் போஸ்டர் சைடு பாருங்கள், ஐயோட லென்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது, நான் வந்து பேக் சைடில் வரைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ ஃபோவியா சென்ட்ராலிஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் எல்லா லேயர்ஸும் இருப்பாங்க, பட் எல்லா லேயர்ஸும் தின்னாக இருப்பாங்க, தின் லேயர்ஸ் ஆஃப் த ரெட்டினா. ஸோ இது வந்து சர்க்குலாக தானே இருக்குது இந்த ஃபோவியா. இந்த ஃபோவியா சென்ட்ராலிஸோட டயமீட்டர் பார்த்தோன்னா 0.5 மில்லிமீட்டர். ஸோ இந்த மேக்குலா லூட்டியாவில் பார்த்தோன்னா ரெண்டு டைப்பான விஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபோவியல் விஷன். ஸோ சென்டரில் ஃபோவியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபோவியல் விஷன். அடுத்ததான் எக்ஸ்ட்ரா ஃபோவியல் விஷன். அந்த ஃபோவியாவை தவிர மீதி ரீஜியனில் விடக்கூடிய விஷன் ஃபோவியா ரீஜன், எக்ஸ்ட்ரா ஃபோவியா, ஓகேவா? ஸோ இதில் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ரெட்டினாலாம் வருவாங்க. இந்த மேக்குலா லூட்டியாவை தவிர மீதி இடத்துல மீதி ரெட்டினால் விழுகக்கூடிய விஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோவியல். கரெக்டாக அந்த மேக்குலா லூட்டியாவில் விழுகக்கூடிய விஷன் ஃபோவியல் விஷன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோவியல் விஷன். ஸோ சைடில் லைட்டாக தெரியுதுல டிம்மா, அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோவியல் விஷன். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஃபோவியல் விஷன், ஓகேவா? ஸோ இந்த ஃபோவியல் விஷனில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த மேக்குலா லூட்டியா டீஜென்ரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளைண்ட்னஸ் வந்துடும். ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி பேசிட்டு போயிடலாம், இன்ட்ராகுலர் ஃப்ளூய்டு அண்டு இன்ட்ராகுலர் ப்ரெஷர். நம்ம ஐக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூய்ட்ஸ் யார் யார், விட்ரஸ் ஹியூமர் அண்டு அக்வஸ் ஹியூமர். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஐஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூய்ட்ஸ். இதில் அக்வஸ் ஹியூமர் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் இன்ட்ராகுலர் ப்ரெஷர். இந்த இன்ட்ராகுலர் ப்ரெஷர் அதிகமாகுது அல்லது கம்மியாகுது அப்படின்னா நமக்கு ஒரு சில பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வரும், ஓகேவா? ஸோ ஹை இன்ட்ராகுலர் ப்ரெஷர் என்னச்சு அப்படின்னா நமக்கு குளுக்கோமா அதே போல் பிளைண்ட்னஸ் கூட வரலாம். குளுக்கோமாவோட மெயின் சிவியர் கண்டிஷன் தான் பிளைண்ட்னஸ். ஸோ இந்த ப்ரெஷரை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க அப்படின்னா டோனோமீட்டரை வச்சு. இது மெயின்டைன் ஆகிற ரேஞ்ச் பார்த்தோன்னா 12 மில்லிமீட்டர்லேருந்து 20 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. ஸோ இன்ட்ராகுலர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம அக்யூஸ் ஹியூமரை மட்டும்தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுதான் லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட். அதுவே இன்ட்ரா அக்யூலார் அப்படிங்கிறது நம்ம டோட்டல் ஐபாலை குறிக்குது, ஓகேவா? ஸோ அந்த டோட்டல் ஐபாலில் அக்யூஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். அடுத்ததான் விட்ரஸ் ஹியூமர். விட்ரஸ் ஹியூமர் அப்படிங்கிறது நம்ம லென்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஸ்காசிட்டி, கொஞ்சம் ஜெல்லியாட்டம் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு. ஸோ இதுதான் லென்ஸில் இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரெட்டினா வரைக்கும் இந்த ஃப்ளூயிடு தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிடு பார்த்தோம், விட்ரஸ் ஃப்ளூயிடு பார்த்தோன்னா ப்ரோட்டியோகிளைகேன்ஸ் மாலிகுல்ஸ் அலை ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரோட்டீன்ஸ் அண்டு குளுக்கோஸ், ப்ரோட்டியோகிளைகேன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடியது அல்புமின் அண்டு
ஹயோலுரோனிக் ஆசிட். ஹயோலுரோனிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிட்ஸ் எல்லாமே இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் எப்படி நமக்கு விட்ரோஸ்பியூமருக்கு வராங்க அப்படின்னா, பிளட்டு மூலமாக டிஃப்யூசன் நடந்து உள்ளே வராங்க. ஸோ இதில் ரெண்டு ஃப்ளூயிடுமே என்ன மெயின் ஒர்க் அப்படின்னா, ஐபாலோட சேப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ப்ரெஷரை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுல அக்ரோஸ்பியூமருக்கு தான் அதிக பங்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு ரெட்டினாக்கும் லென்ஸுக்கும் இடையில வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர், ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறனால ப்ரெஷர் வந்து அவ்வளோக்கா மெயின்டைன் பண்ணாது. பட் அக்வஸ் ஹியூமரில் நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல தான் நமக்கு இன்ட்ராக்குலர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே போல் இந்த ஃப்ளூடு வழியாக தான் நமக்கு ஆக்சிஜன், எலக்ட்ரோலைட்டு எல்லாமே. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபண்டஸ் அக்குலை பற்றியும் அதே போல் இன்ட்ராக்குலர் ஃப்ளூடு அதேமாதிரி இன்ட்ராக்குலர் ப்ரெஷர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அடுத்தது வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.